வெல்கம் பேக் அகைன் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இனியவை இந்த நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸியில இன்னைக்கு நம்ம கூட பேசியிருந்திருக்காரு ஒரு கெஸ்ட். அவருக்கு நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க போறோம் இல்லையா ராஜி? கண்டிப்பா நம்மளால மட்டுமே இன்டெலெக்சுவலா இந்த டே பத்தி பேசிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா இந்த கெஸ்ட் வெல்கம் பண்ணி ஆகிறோம். வெல்கம் பண்ணிடலாமா? இன்னைக்கு நம்ம கூட வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி பத்தி பேச வந்திருக்கிறது அ மார்க்ஸ் அவர்கள், அவர் ஒரு எழுத்தாளர். சார் தேங்க்யூ சோ மச். வணக்கம் சார். ஓகே, ஸோ டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்ட். அதை வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே பேசி முடிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். டெமோக்ரஸி, ஜனநாயகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு முதல்ல ஒரு வெறும் அரசியல் கான்செப்டாக நம்ம புரிஞ்சக்கூடாது. அது ரொம்ப ஃபிலாசபிக்கலான அர்த்தங்களை உள்ளடக்கின ஒரு விஷயம் அது. இப்போ டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னால் பொதுவாக சொல்கிறது வந்து பெரும்பான்மையவர்களுடைய ஆட்சி, கருத்துரிமைப்பின் அடிப்படையில் கன்சென்சஸ் அதில் முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிருக்க விஷயம் அது. ஆனால் உண்மையிலேயே பெரும்பான்மையினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லும்பொழுது, பெரும்பான்மைன்னு சொல்லும்பொழுது இங்கே ஒரு சிறுபான்மை இருக்குது அப்படிங்கிறது வந்துடுதுங்க. அப்போ வந்து அங்கே வந்து சிறுபான்மையினருக்கு என்ன உரிமைகள், சிறுபான்மையினருடைய உரிமைகளை வந்து பெரும்பான்மை எப்படி பாதுகாக்க போகுது அப்படிங்கிற பிரச்சனைலாம் அதில் உள்ளடங்கியிருக்கு. அதே போல் வந்து நீங்கள் வந்து அந்த கன்சென்சஸ், ஒரு கருத்துரிமைப்பு அப்படின்னா எப்பொழுதுமே எந்த ஒரு கருத்துக்கும் ஒரு மாற்று கருத்துங்கிறது இருந்தால் ஆகும். அந்த மாற்றுக்கருத்தை அங்கீகரிக்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய மிக அடிப்படையான அம்சம் அது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ நீங்கள் வந்து கருத்துரிமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கருத்து மாறுபாட்டுக்கான முக்கியத்துவத்தை குறைச்சோம்னா அங்கேயும் ஜனநாயகம் என்பது பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை மாறிடுது. அப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம், அதாவது எல்லாருமே இப்போ ஆட்சி செய்ய முடியாது. அப்போ வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு சில பிரதிநிதிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மக்களை அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க, அவங்களோட கருத்துக்களை பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இந்த ஜனநாயகத்தை வந்து நம்ம வந்து ஒரு பெரும்பான்மையினுடைய ஆட்சி அப்படிங்கிற அளவில் புரிந்து கொள்ளாமல் அது வந்து பலரும் இருக்கக்கூடிய ஒன்று. ஆட்சி செய்பவர்களுக்கான அதிகாரம் என்பது குடிமக்களால் கொடுக்கப்படக்கூடிய ஒன்று, அதையும் மூணாவது முக்கியமான நம்ம புரிந்து வேண்டிய விஷயம் அது. அதாவது அதிகாரங்கிறது வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்திட்ட ஏதோ ஏற்கனவே இருக்கிற ஒன்று அல்ல, அது வந்து குடிமக்கள் கொடுக்குறாங்க. எனவே குடிமக்களை வந்து அவங்க வந்து அரசாங்கம்ங்கிறது வந்து தன்னுடைய நெய்பராக பாவிக்கணும். அது அந்த கான்செப்ட் இருக்கும்போது தான் அங்கே உண்மையான ஒரு ஜனநாயகம்ங்கிறது நிலவும். கிரேட் சார். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாலும் நாங்களாம் அந்த டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற விஷயத்தோட கேரக்டர் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப சிம்பிளாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு ஒரு ப்ரீக்கலாக ஒரு க்வெஸ்சன் எனக்கு வருது சார். அதாவது இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற விஷயத்தோட அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். டெமோக்ரஸி தான் இன்றைக்கி வந்து மிகவும் ஒரு மனிதர்களை சமமாக நடத்தக்கூடிய ஒரு அரசு நிறுவனம்ங்கிறது டெமோக்ரஸி தான். இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒன்றும் ரொம்ப புதுசுன்னு சொல்ல முடியாது. இப்போ பழைய ஏத்தன்ஸ்லேயே இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. பிறகு பல்வேறு காலகட்டங்களையும் வந்து நீங்கள் வந்து அரசு அதிகாரங்கள்லாம் இருந்த பொழுதும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இந்த டெமோக்ரஸியை வந்து உள்ளடக்குவது அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நம்முடைய குடவோலை முறை அப்படின்லாம் கூட சோழ காலத்தில் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் சரியான ஜனநாயகம் அல்ல. இப்போ சில பேர் சொல்லுவாங்க சோழ காலத்தே ஜனநாயகம் இருந்துச்சுன்னு, அப்படி இல்லது. எல்லாருடைய பேரையும் போட்டு குலுக்கி போடுறதில்ல, அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய பேர்களை போட்டு குலுக்கி போட்டு யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதெல்லாம் அப்படிலாம் அது மாதிரி. பட் ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகார தங்களை ஆள்பவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருந்திருக்கு. ஏன்னா மனிதர்களை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் இந்த அரசாங்கம், குடும்பம், இந்த நிறுவனங்கள்லாம் உருவாகி வாழ்ந்த காலங்கிறது வந்து ஒரு 10,000 வருஷத்துக்குள்ளே தான். ஓகே. ஆனால் மனிதன் தோன்றி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 100,000 ஆண்டுகள் ஆகுது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 90-95,000 ஆண்டு காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து இந்த நிறுவனங்கள் எல்லாம் தான் இருந்தாங்க. ஆர்கனைஸ் சொசைட்டின்னு ஒன்று இல்லாமல் அவர்கள் அப்போ வந்து எல்லாருமே வந்து குடிமக்கள் தான், எல்லாருமே சமமானவர்கள் தான். அதில் பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமை அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இல்லைன்னு சொல்லப்போனால் பெண்கள் வந்து தலைமை தான் கூடிய சமூகமெல்லாம் இருந்துச்சு, அப்படிலாம் இருந்தது. எனவே மனிதர்கள் எப்பொழுதும் சமமாக வாழ பழகி கொண்டவர்கள். மனிதன் வந்து வந்து சமமாக வாழ்கிற ஒரு உயிரி, அவனுடைய பயாலஜிக்கல் கேரக்டர் அதுதான். ஃப்ரீயாக வாழ்கிறவன் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம் ஆமாம் சார், சுதந்திரமாக வாழக்கூடியவன். அப்போ அவன் வந்து அப்போ வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி முறைங்கிறது வந்து ஜனநாயக ஆட்சி முறையாக தான் இருக்கும். சர்வாதிகார ஆட்சி முறை அப்படிங்கிறது வந்து மக்களை கொடுமைப்படுத்துறதாகவும் மனிதனை வந்து மனிதனாக நடத்தாத ஒரு ஆட்சியாகவும் தான் இருக்கும். இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் கூட பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அடிப்படையான காரணம்னு எங்களை போன்றவர்கள் சொல்கிறது வந்து அவங்க வந்து தங்களுடைய ஆட்சி முறை வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னாங்க. அதை அவங்க சொன்னது என்னென்னா பாட்டாளி வர்க்கம் என்பது தான் பெரும்பான்மையான வர்க்கம், அடித்தள மக்கள், அவர்களுடைய ஆட்சி அப்படின்னு. ஆனால் அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியாக தான் இருந்திருக்கணும். அது ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததும் ஒரு கட்சி ஆட்சி முறை, கம்யூனிஸ்ட் கட்சி தவிர வேறு கட்சிகளே இருக்க முடியாது என்பதும் தான் இன்றைக்கி வந்து மக்களே தூக்கி எறியக்கூடிய ஒரு ஆட்சி முறையாக அது மாறிச்சு. ஒரு மிக உயர்ந்த தத்துவமும் அடித்தள மக்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணும்னு உள்ள ஒரு தத்துவமும் நடைமுறையில் தோற்றதுக்கான காரணமே அங்கே ஜனநாயகம் இல்லாமல் போனது தான்.
ஓகே. ஸோ ஒரு கம்யூனிசம் அப்படின்னா கூட வந்து அது டெமோக்ரஸிக்குள்ளே இருந்து தான் அது வந்து ஒரு சீடாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி டெமோக்ரஸி வந்து ஒரு பெரிய கான்செப்ட், ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமாக 4 தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, ஊடகங்கள், ப்ரெஸ், இந்த 4 வந்து ஒரு முக்கியமான தூண்கள் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு ஒரு துறைக்கான முக்கிய பங்குகள் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த டெமோக்ரஸி ஆஸ் எ ஹோல் இதை வந்து உருவாக்குறதுக்கு? அதாவது இப்போ ஒரு டெமோக்ரஸிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமாக இருக்கும் பொழுது ஒரு அதாவது வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் கவர்னன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு அரசியல் சட்டம் இருக்கும். இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு அரசியல் சட்டம் ஒன்று இருக்குது. அந்த அரசியல் சட்டத்தின்படி அரசாங்கம்ங்கிறது செயல்படணும். அப்படி அந்த அரசியல் சட்டத்தின்படி செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தான் நம்ம வந்து ஜனநாயக அரசாங்கம்னு சொல்கிறோம். அதில் நமக்கு ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த அரசியல் சட்டத்தை வந்து நம்ம ஒரு பெரும்பான்மையின் அடிப்படையில் நாம் வந்து அதை திருத்தி மாற்றி எல்லாம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த அரசியல் சட்டத்தின்படி ஆட்சி நடக்குதா என்பதை பாதுகாப்பு அதை வந்து கண்காணிப்பதற்கான நிறுவனங்கள் தான் இதெல்லாம். இப்போ நீங்கள் வந்து அரசியல் சட்டம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து அரசியல் சட்ட அவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளினால். இப்போ அதில் வந்து அப்பப்போ நம்ம வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும், சில புதிய சட்டங்கள் உருவாக்கணும், அல்லது இந்த கிரிமினல் லாஸ் போன்றவற்றெல்லாம் சில மாற்றங்கள் உண்டாக்கணும் அப்படின்லாம் நம்ம உண்டாக்கும் பொழுது இப்போ தான் நம்ம ரேப் லாவெலாம் இப்போ மாற்றிருக்கோம் நம்ம. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து லெஜிஸ்லேஷன் மூலமாக நீங்கள் வந்து கூடி விவாதித்து பெரும்பான்மையின் அடிப்படையில் அது வந்து உருவாக்கப்படுது. ஆனால் அப்படி கூட வந்து நீங்கள் என்னென்னா மிக முக்கியமான சட்டங்களெல்லாம் ஏதோ இந்த அசம்பிளி அல்லது வந்து நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ள மட்டும் நிறைவேற்ற முடியாது. அப்படி தான் அது வந்து நீங்கள் வந்து இறுதி வடிவம் எடுக்கிறதுனா கூட இப்போ உதாரணமாக இப்போ வந்து நீங்கள் வந்து டெல்லியில் வந்து அந்த பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதை ஒட்டி வந்து சட்டம் திருத்தப்பட்டது. அப்படி திருத்தப்படுறதுக்கு முன்னால் அது ஒரு கமிஷனை வச்சு அந்த கமிஷன் வந்து சில பரிந்துரைகள் சொல்லி அந்த பரிந்துரைகள் இந்தியா பூராவும் விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டு, ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற லெஜிஸ்லேச்சர்ஸ் அல்லது பார்லிமெண்டரியன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து மக்கள் மத்தியிலேருந்து வரக்கூடிய கருத்துக்கள்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து மெஜாரிட்டி அடிப்படையில் அதை வந்து நம்ம தீர்மானிக்கிறோம். அப்படி தீர்மானிக்கும் பொழுது மைனாரிட்டிஸுக்கு உள்ள கருத்துக்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கும் அது. ஏன்னா ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் மிக முக்கியமான அம்சம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மெஜாரிட்டியினுடைய அடிப்படையில் ஒரு முடிவெடுத்தாலும் அந்த மைனாரிட்டியினுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது என்பதும் அந்த மைனாரிட்டி தங்களுடைய கருத்தை பெரும்பான்மையை ஆக்கிக் கொள்வதற்கான சுதந்திரத்தையும் மெக்கானிசத்தையும் தரக்கூடியது தான் நீங்கள் வந்து ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது. அப்போ அந்த வகையில் வந்து நம்ம லெஜிஸ்லேஷனுங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த அரசியல் சட்டப்படி அரசாங்கம் நடக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் வந்து அதை கவனித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ வந்து சூழலோ இல்லாத ஒரு சூழலில் ஊடகங்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஊடகங்கள் என்பது எந்த வகையிலும் விலை போகாமலும் நேர்மையாகவும் மக்களுக்கு உண்மையாகவும் அந்த கான்ஸ்டியூஷன் படி அரசாங்கம் நடக்குதாங்கிறது சொல்லணும். அப்படி ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது, அதாவது தனி மனிதனுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில், குடிமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை தீர்ந்து வைக்கக்கூடிய ஒரு நடுநிலை நிறுவனமாக தான் ஜுடிஷியரி இருக்குது. அப்போ ஜுடிஷியரிங்கிறதுனுடைய நடுநிலை தன்மைங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப காப்பாற்றி ஆகணும். இப்போ கூட வந்து ஜுடிஷியரியில் எப்படி தலைமை நீதிபதி நீதிபதிகள் தேர்ந்தெடுப்பதுங்கிறது குறித்து இன்றைக்கி விவாதம் நடக்குது. ஒரு புதிய சட்டமெல்லாம் புதிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. ஆனால் வந்து அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுல வந்து அரசாங்கத்தினுடைய பங்குங்கிறது அதிகமாக இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் அதிக அளவு வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம். அரசாங்கம் தான் மிகப்பெரிய லிட்டிகண்ட். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து நீங்கள் அரசாங்கமே தங்களுடைய வழக்குகளை தீர்மானிக்கிற நீதிபதிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற முறை என்பது சரியாக இருக்காது. பார்ஷியலாக இருக்கும். அப்போ நீதித்துறை சுதந்திரங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இப்படி வந்து நம்ம வந்து இந்த நிறுவனங்கள்ங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக நமக்கு இருக்கு. அண்ட் இதெல்லாம் இந்த 3 டிபார்ட்மெண்ட், அது ஜுடிஷியரி சொன்னேன், எக்ஸிக்யூட்டிவ் சொன்னேன், இதெல்லாம் வந்து இன்னும் வலுவானதுக்கு காரணம் இப்போதைக்கு ஊடகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு இல்லையா? அதனால இதெல்லாம் இன்னுமே வந்து சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா சார்? ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு காட்சி ஊடகங்கள் இருக்கு, 24 hours நியூஸ் இருக்கு, விவாதங்கள் நடக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நீங்கள் வந்து ஒரு கருத்துங்கிறது இல்லாமல் பல கருத்து இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது தான். பட் இருந்த போதிலும் வந்து நீங்கள் வந்து ஊடகங்களே விலைக்கு வாங்கக்கூடிய தன்மைகளும் இருக்குது. அந்த வகையில் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஜனநாயகத்தை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜனநாயகம் இருக்கும். அவ்வளோதான். ஓகே வருண், என்னதான் வந்து டெமோக்ரஸியில் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கூட ஒரு நாட்டுக்கு வந்து டெமோக்ரஸி மாதிரியான ஒரு பெஸ்ட் கான்செப்ட் இல்லை அப்படின்னா சார் சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு கண்ட்ரியே இருக்கு அப்படின்னா வந்து அது டெமோக்ரஸியால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது இதெல்லாம் புரியுது இல்லையா? இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம உள் வாங்கிக்கணும் அப்படின்னா ஒரு குட்டி பிரேக் தேவை. புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று.
வெல்கம் பேக் அகைன். இனியமே நிகழ்ச்சியை புதிய கம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ வரணன் ராஜி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி, இதை பத்தி பேசுறதுக்காக எழுத்தாளர் அ மார்க்ஸ் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து டெமோக்ரஸி வந்து படிச்சிருக்கலாம், இல்ல வந்து இந்தியால டெமோக்ரஸி எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் உலக அளவுல டெமோக்ரஸி எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை எல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் டெமோக்ரஸி பத்தி நீங்க ஒரு டெஃபினேஷன் படிச்சிடலாங்க, அதுல கரெக்டா தான் இருக்கும். டெமோக்ரஸி பட் நடைமுறையில எப்படி இருக்கு அப்படிங்கறதான் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் லேட்டஸ்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹிக்ஸ் பாசம் அந்த காட் பார்ட்டிகல் ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதை வந்து ரொம்ப நாளைக்கு வைக்காதீங்க, பாதுக்கு நிறைய எனர்ஜி கொடுத்தா அது வந்து இந்த யூனிவர்ஸே அழிக்கக்கூடிய சக்தி அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து பேசிக்காக என்ன புரியுதுன்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் அடக்கி வச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா, அது கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது டெமோக்ரஸியில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ டெமோக்ரஸி பற்றி நிறைய க்வெஷ்சன்ஸ்லாம் இருக்குது, ஸோ தொடர்ந்து பேசலாம். டெமோக்ரஸி அப்படின்னாலே ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி, உன்னோட கடமை நீ செய், நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாலு தூண்களும் சரியாக செயல்பட்டால் தான் அது ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியும் இல்லையா. ஸோ டெமோக்ரஸி வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு ரைட்ஸும் கொடுத்துருது, டியூட்டிஸும் கொடுத்துருது. ஒரு தனி மனிதன் ஒரு ஜனநாயக நாட்டில் இருந்தால் அவனோட தனி மனித உரிமைகள் என்ன, டியூட்டிஸ் என்ன, அதாவது வந்து அவனோட கடமைகளும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் வந்து இப்போ டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து இந்த அதாவது அரசியல் சட்டம் அப்படிங்கிறது மையமாக வச்சா நம்ம பேசிகிட்டே இருக்கணும். நம்ம இப்போ அரசியல் சட்டம் நமக்கு சில உரிமைகள் கொடுத்துருக்கு. உதாரணமாக வந்து நம்மளோட அரசியல் சட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த 14, 15, 19, 22 அதெல்லாம் வந்து நீங்கள் நமக்கு பேச்சுரிமை கொடுத்துருக்கு, நமக்கு எழுத்துரிமை கொடுத்துருக்கு, நமக்கு வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய உரிமைகள், கண்ணியமாக வாழக்கூடிய உரிமைகள், நம்முடைய சொத்துக்களை நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமைகள், இப்படியெல்லாம் நமக்கு வந்து பல உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உரிமைகள் வந்து அரசாங்கம் மதித்து நடக்கணும். அதே போல் வந்து நமக்கு வந்து ஒரு குடிமகனுடைய கடமை அப்படிங்கிறத பொறுத்த மட்டில் இந்த அரசியல் சட்டம் அவனுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளை வந்து சரியாக பயன்படுத்துவது என்பதும், அரசியல் விதி இந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்வது அப்படிங்கிறதும் அவனுடைய கடமையாக இருக்குது. ஆக வந்து நீங்கள் வந்து இது ரெண்டும் பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனால் ஒன்று அந்த உரிமைகள்ங்கிறத பொறுத்த மட்டும் வந்து நம்ம வந்து ஒரு வழக்கமாக ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதாவது வந்து ரோட்டில் வந்து நீ உன்னுடைய கைத்தடியை சுற்றிட்டு வர்றது வந்து உன்னுடைய உரிமை, ஆனால் அது என்னுடைய மூக்கு நுனி வரைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி. எனவே இந்த உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பேச்சுரிமையாக இருந்தாலும் சரி எழுத்துரிமையாக இருந்தாலும் சரி, அது வந்து பிறரை சக மனிதரை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு கிராண்டடாக எடுத்துக்கூடாது அது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வந்து நீங்கள் மனித உரிமைகள் எல்லாம் சொன்னீங்க, அதில் முக்கியமான உரிமை வந்து ரைட் டு ஓட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தேர்தல் முறை வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றின கருத்துக்கள்லாம் சொல்லலாம். அதை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக பேச வேண்டிய விஷயம் அது. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து தேர்தல் முறை அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து யார்கிட்ட கேட்டிங்கனாலும் ரொம்ப அதிகம் படித்தவங்க கூட என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாதிரி தான் உலகம் பூரா தேர்தல் முறை இருக்குது அப்படின்னு நினப்பாங்க. அது தப்பு. முதல்ல இந்தியாவில் இருக்கிறது மாதிரியான முறைங்கிறது வந்து பல்வேறு முறைகளில் ஒன்று, அது மிகச்சில நாடுகளில் தான் இருக்குது. இதுக்கு பேர் இந்த ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து அந்த வேட்பாளர்களில் யார் ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் அவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். அப்போ வந்து அந்த வின்னர்ஸ் டேக் ஆல் அப்படிம்பாங்க. அதாவது ஜெயித்தவன் எல்லாத்தையும் அள்ளிட்டு போகக்கூடிய ஒரு முறை இது. அந்த முறையின் மூலம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஜனநாயகத்தை வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்கிறது பெரும்பான்மையின் ஆட்சின்னு சொல்கிறோம். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் வந்து 100 ஓட்டுகள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் 50 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கினவன் தான் மெஜாரிட்டி நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் 50 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கி, அதாவது 50% ஓட்டுகளுக்கு மேலே வாங்கி வெற்றி பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10-20% தான், ரொம்ப கம்மி. மற்ற 80% பேரும் வந்து என்னென்னா 20-30% ஓட்டுகள் வாங்கக்கூடியவர்கள் தான். எனவே அந்த வகையில் வந்து இங்கே ஜனநாயகங்கிறது தோற்குது. இந்த ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் எலெக்ஷன் முறையில் தோற்குது. ரெண்டாவது, ஆட்சி அமைக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து உதாரணமாக இந்த முறை வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு. பிஜேபி வந்து 282 சீட் வாங்கியிருக்காங்க. 583 282ங்கிறது அறுதி பெரும்பான்மை, மோர் தேன் 50% மேலே வந்து கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோடு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 31% தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் எதிர்கட்சி வந்து 20% கிட்டத்தட்ட 19.4 சம்திங் வந்து பர்சன்டேஜ் வாங்கி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கிடச்சிருக்குது 44 சீட்டு தான். ஆக்சுவலி அவங்களுக்கு கிடச்சிருக்க வேண்டிய சீட் 105 சீட்டு. அதே போல் வந்து நீங்கள் வந்து பிஜேபி கிடச்சிருக்க வேண்டிய சீட் 169 சீட்டு தான். அப்போ இந்த 169 சீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய 113 மேற்பட்ட சீட்டுகள் வந்து அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி போனஸாக கிடைக்குது. ஓகே, போனஸாக கிடைக்குது. அப்போ இதுலேருந்துலாம் பார்த்தா என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, 30% வாங்குறவங்க ஜெயிக்கிறான், 30% ஓட்டுகள் வாங்கின கட்சி ஆட்சி அமைக்குது. அப்போ வந்து இது வந்து ஒரு மெஜாரிட்டியினுடைய ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி எழுது. நான் இப்போ இதோ பிஜேபி கவர்மெண்ட்ல தான் அப்படின்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்லயும் அப்படிதான். ஓகே, நீங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த அதர்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதாவது என்னன்னா, நீங்க வந்து அந்த மெஜாரிட்டிங்கிறது ஆக்சுவலி மெஜாரிட்டி இல்லை, ஆக்சுவலி வந்து ஒரு மைனாரிட்டி தான். நீங்க வந்து இந்த மெஜாரிட்டிங்கிறதே வந்து நீங்க வந்து ஜெஃபர்சன் போன்றவர்கள்லாம் ரொம்ப கிட்டல் பண்ணுவாங்க. இது ஒன்று ஜனநாயகங்கிறதே வந்து ஒரு மாப் ரூல் தான் அது.
நீங்கள் வந்து 51 வாக்கு வாங்கினவன் 51 பேர் வந்து 49 பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுறது தான் நீங்கள் ஜனநாயகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வேடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 30 பேர் வந்து 70 பேர் ஆட்சி பண்ணுறது தான் நம்ம நாட்டினுடைய ஜனநாயகமாக இருக்குது. இது வந்து இந்த ஆட்சியிலும் இல்லை எல்லா ஆட்சியிலையும் அப்படி தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் முறையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், இந்த தேர்தல் முறையில் வந்து என்னென்னா, பிற நாடுகளில் வந்து நீங்கள் சாய்ஸ் போடலாம். அதாவது வந்து நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ, நாலு பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் நீங்கள் வாக்கு போடலாம். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ இது இந்த முறையில் என்னாங்கன்னா, நீங்கள் ஜெயித்தவனுக்கு வாக்கு போட்டவர்களுடைய வாக்கு மட்டும்தான் மதிக்கப்படுது, மற்றவருடைய வாக்கு வந்து ஜீரோ ஆகிடுது, அதுக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் அந்த முறையில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ரெண்டாவது வாக்கு போட்டவர்களுக்கும் அதுக்கு வந்து உள்ள மரியாதைகள் மதிப்புங்கிறது கொடுக்கப்படும். அப்போ வந்து இதில் வந்து ஒரு 30% மட்டும் வாங்கினா நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது, 50% வரைக்கும் வாங்கி ஆகணும். அப்படி வாங்கும்போது வந்து ரெண்டாவது செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் எவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னு பார்த்து இப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி போடுறாங்க. இன்னொரு முறை வந்து என்னென்னா, இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன், அது வந்து மிக முக்கிய ரொம்ப எளிதான ஒன்று, நல்ல விஷயம் அது. ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிப்பாங்க, கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி ஓட்டு போடும்பொழுது நீங்கள் வந்து அந்த பர்சன்டேஜ் தகுந்த மாதிரி சீட்டுகள் ஒதுக்கப்படும். இப்போ இன்றைக்கி உள்ள அந்த எலெக்ஷன் முறையில் உள்ள மேலும் பல சிக்கல்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் திமுக எடுத்துக்கணும். சென்ற தேர்தலில் வந்து திமுக வாங்கின ஓட் பர்சன்டேஜ் வந்து 1.9% வாங்கினாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கிடைச்ச சீட் வந்து 19. இப்போ இந்த தடவை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்க சீட்டு பர்சன்டேஜ் வந்து 1.83, குறைஞ்சது எவ்வளோனா 0.4 தான், வெறும் 0.4. ஆனால் இந்த தடவை ஒரு சீட் கூட அவங்களால் வர முடியல. அதே போல் மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து 4.4% ஓட்டு வாங்கின மாயாவதியோட பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒரு சீட் கூட கிடையாது. ஆனால் 3.4% ஓட்டு வாங்கின அதிமுகவுக்கு வந்து நீங்கள் வந்து 38 சீட் இல்லையா, 38 சீட் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ வந்து இது மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்து இந்த முறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறான விஷயங்கள். அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கட்சிகளுக்கு வந்து அங்கே வாங்கின ஓட் பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீட் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நீங்கள் இது சரியாகும். ஓகே, நீங்கள் சொல்கிற இந்த ஹோல் விஷயத்தை பார்த்தா வந்து இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற கான்செப்டில், அதாவது ரெண்டாவது இடத்துல இருக்கவங்க இல்லை எதிரில் இருக்கவங்க அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, மைனாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுறவங்களோட பங்கு என்ன, அவங்களுக்கு இருக்க பவர்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லணும். அதாவது நீங்கள் வந்து மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த இந்தியாவை பொறுத்த மட்டும் மைனாரிட்டிஸ்னு ஒன்று வந்து நம்ம முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தாங்கன்னா அப்படியே நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து நீங்கள் மைனாரிட்டிஸுங்கிறது வந்து நீங்கள் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருப்பாங்க, வந்து நீங்கள் எத்தனிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, அது மாதிரி வந்து பல்வேறு வகையில் வந்து மைனாரிட்டிஸுங்கிறவங்க இருக்காங்க. இந்தியாவிலும் அந்த அந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா 30% வந்து நீங்கள் வந்து தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் இருக்காங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து தலித்துகளை வந்து நம்ம ஒரு மைனாரிட்டிஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிலாம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த மைனாரிட்டிஸ்னுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் வந்து மிக அடிப்படை வந்து இந்த ஜனநாயகத்தில் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஜனநாயகத்தின் அவங்க ஒரு அங்கம், மைனாரிட்டிஸ்னுடைய கருத்துக்கு மிக முக்கியத்துவம் உண்டு, அவங்க தங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பேணுவதற்கும் அதை வந்து வளர்ப்பதற்கும் அதை மெஜாரிட்டியை மாற்றுறதுக்குமான உரிமையுடையவர்கள் அப்படிங்கிறது வந்து அங்கீகரிக்கணும். அப்போ வந்து அவங்களுடைய அவங்க தேர்தலில் தோற்று போனாங்க அப்படிங்கிறதுனாலே வந்து அவங்களை வந்து நம்ம வந்து குறைவாக மதிப்பிட்டுக்கூடாது. அப்போ அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கணும். இப்போ என்னென்னு கேட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் முஸ்லீம்ஸ் வந்து இங்கே அரசாங்க புள்ளி வரக்கு முடி 13.5% ஆல் ஓவர் இந்தியா. ஆனால் அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா 3%, 4% கூட பார்லிமெண்ட்டில் இல்லை. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையும் அவங்க வந்து கான்சன்ட்ரேட்டாக இல்லை. அப்போ வந்து நீங்கள் அவங்க வந்து இடத்துல ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த செப்பரேட் எலக்டோரேட், அதாவது முஸ்லீம்கள் மட்டுமே வாக்களித்து தலித்துகள் மட்டுமே வாக்களித்து அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதில் இன்னொரு பலனும் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தலித்துகளுக்கு வந்து நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துறோம். ஆனால் அந்த ரிசர்வேஷனுங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் தலித்த நிப்பாட்டணும் அப்படிங்கிறதான ஒழிய அந்த தொகுதியில் நீங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் தான். அப்போ வந்து நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் கட்சியில் சார்ந்த ஒரு ஒய் தலித் வந்து நீங்கள் வந்து வெற்றி பெற்று வந்தாலும் அந்த எக்ஸ் கட்சிக்கு தான் விசுவாசமாக இருப்பார் ஒழிய அங்குள்ள தலித்துகளுக்கு விசுவாசமாக இருப்பார்னு அவசியம் இல்லை. அதனால தான் அவர் செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மாதிரி வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் முதல்ல அந்த தேர்தலிருந்து மைனாரிட்டிஸை பொறுத்த மட்டும் இல்லை, அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் தே ஆர் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து எத்தனை கலது வந்து நீங்கள் ரிலிஜன், அவங்க வந்து மதத்தில் சார்பாக இருக்கலாம், கலாச்சார சார்பில், அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் சார்பாக இருக்கலாம், இதெல்லாம் மைனாரிட்டின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மைனாரிட்டிஸுக்கு வந்து தங்களுடைய கல்ச்சரை தங்களுடைய எஜுகேஷனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கீகரிக்கணும். ரெண்டாவது, அந்த முழு உரிமையையும் செயல்படுத்துவதற்கான சட்டங்கள் இருக்கணும். அதனால தான் இப்போ நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறதெல்லாம் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது. யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது இன்றைக்கி வந்து இந்திய அரசு சட்டத்தில் வந்து நீங்கள் அது ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த பர்சனலாக அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் இல்லை, முஸ்லீம்களுக்கு தனியாக, கிறிஸ்துவர்களுக்கு தனியாக, இந்துக்களுக்கு தனியாக அப்படின்னு இருக்குது. ஏன்னா இவர்களுடைய விவகாரத்து அல்லது வந்து திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாரிசு அதெல்லாம் வேறுபடுது அப்படிங்கிறத அங்கீகரித்து நம்ம பண்ணணும்.
ஆக சட்டங்கள் இருக்கணும். மூணாவது, இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான நிறுவனங்களும் இருக்கணும். அதாவது அவர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கணும், அந்த உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கான சட்டங்கள் இருக்கணும், அதை வந்து நீங்கள் செயல்படுத்துவதற்கான நிறுவனங்களும் இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வந்து சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் இல்லை சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நீங்கள் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அதையெல்லாம் முழுமையாக நம்ம கொடுத்து நிறைவேற்றுவது அப்படிங்கிறதும், அந்த சிறுபான்மையினர் நாங்களும் இந்த நாட்டில் வந்து ஒரு உறுப்பினர்கள், எங்களுக்கும் சமக்குடி மக்களுங்கிற உணர்வு இருக்குங்கிற உணர்வை ஏற்படுத்துறதும் பெரும்பான்மையினுடைய கடமை. இப்போ இதில் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் தான் வந்து நம்ம ரொம்பவும், ஏன்னா டெமோக்ரஸிக்கும் ஃபேசிசத்துக்கும் இடையில் உள்ள மயிரிடை வித்தியாசம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனாரிட்டிஸை வந்து ஒடுக்கிறது அப்படிங்கிறது தான். ஓகே, மைனாரிட்டிஸ்க்கான உரிமைகளை மறுக்கப்படும் பொழுது அங்கே டெமோக்ரஸி அழியுது. ஓகே, நீங்கள் அந்த மயிரிழை வித்தியாசம் அப்படின்னு சொன்னது ரொம்ப நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற நிறையா விஷயங்கள் பார்த்தா ரொம்ப ரிவீலிங்காக இருக்குது. ஏன்னா வந்து நடைமுறையில் இதெல்லாம் வந்து நடக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா நீங்கள் டெமோக்ரஸி அப்படிங்கிறதோட பியூர் மீனிங் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நடைமுறையில் அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கு இல்லையா? இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படின்னா ஒரு குட்டி பிரேக் தேவை. எக்ஸாக்ட்லி, யா, புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். இனியமே நிகழ்ச்சியை புதியம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ வருணன் ராஜி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி, இதை பற்றி பேசுறதுக்காக எழுத்தாளர் அ மார்க்ஸ் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இரு கட்சி தேர்தல் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல கட்சி தேர்தல் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. இது தனித்தனியே சரியா தவறா அப்படின்றத விஷயத்தை விட, ஜனநாயக நாட்டுக்கு, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு எந்த தேர்தல் முறை வந்து சரி அப்படின்னு நினைக்கிறீங்க? அது வந்து நீங்கள் குறிப்பாக வந்து நம்ம மாதிரியான நாட்டுக்கு, இந்தியா போன்ற நாடுகள் வந்து நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. இது இந்த நாட்டில் வந்து பல மொழிகள் பேசுகிறவங்க இருக்காங்க, பல இனத்தவர்கள் இருக்காங்க, வெவ்வேறு ஜியாகிரபிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ வந்து அங்கங்கே கோரிக்கைகள் இதெல்லாம் வந்து வேறுபடக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இருக்கவங்களுக்கு. அப்படிப்பட்ட சூழலில் வந்து எந்த ஒரு ஒற்றை கட்சியும் அவ்வளோ பேரையும் பிரதிநிதித்துவப்படுத்திட முடியாது. அதனால் இங்கே வந்து பல கட்சி ஆட்சி முறை தான் இருக்க முடியும். அதனால் ரெண்டே கட்சிகள் உள்ள ஒரு சிஸ்டம்ங்கிறது இந்தியாவுக்கு ஒத்துவருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ இது இந்த இது சம்மந்தப்பட்டு தான் என்னோட அடுத்த கேள்வியும் இருக்க போகுது. ஸோ இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரியும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா வேறுபடுறதுக்கு இருக்குது. அந்த அங்கே இருக்க மக்கள், அவங்களோட மொழி, அங்கே இருக்க வெதராக இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு டெவலப் கண்ட்ரியில் டெமோக்ரஸி வந்து செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி இல்லை ஒரு அன்டெவலப் கண்ட்ரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து டெமோக்ரஸி வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. நிச்சயமாக எல்லா இடத்துலையுமே வந்து மிகச்சிறந்த சூட்டபுளான ஒரு ஆட்சி முறைங்கிறது வந்து நீங்கள் வந்து ஜனநாயகம் தான். ஏன்னா ஜனநாயகத்தின் மூலமாக தான் நீங்கள் வந்து கருத்துக்கள் வெளியில் வருது. அப்போ வந்து ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய குறைகள் வெளிப்படுகிறது. அப்போ ஆட்சியாளர்களை தங்களை திருத்திக் கொள்வதற்கும், அப்படி இல்லாமல் அவர்கள் வந்து தூக்கிடுவதற்குமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜனநாயகங்கிறது வந்து நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் காலம் வந்து நீங்கள் வளர வளர வந்து ஜனநாயக முறைகள்ங்கிறதும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்தியா போன்றது வந்து ரொம்ப குறைவளர்ச்சி நாடு தான் அது. பட் குறைவளர்ச்சி நாடாக இருந்தாலும் கூட 60 ஆண்டு காலமாக நம்ம அந்த ஜனநாயகத்தில் பல குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளையும் தாண்டி முறையாக தேர்தல் நடக்குது. ஓகே, தேர்தல் ஆட்சி மாற்றங்கள் நடைபெறுது, முற்றிலும் நேர எதிர்கட்சிகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, அப்படியான நிலைமைகள் இருக்குது. ஆனால் இந்த இந்த இதில் இருக்கக்கூடிய குறைகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு இந்த மைனாரிட்டியை வெறுக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலுங்கிறது தான் இந்திய ஜனநாயகத்தை பொறுத்த மட்டும் ஆபத்தான ஒன்று. ஓகே, அதை வந்து நம்ம இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது என்பது மிக முக்கியம். அந்த வழியில் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துங்கிறது காந்தி தான். ஓகே, காந்தியடிகளுடைய சிந்தனை தான். ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் வந்து இந்த நம்ம நாட்டினுடைய ஒரு தேசியத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு டெரிட்டோரியல் நேஷனலிசம் அப்படின்னாரு. அதாவது டெரிட்டோரியல் நேஷனலிசம் அப்படின்னு சொன்னால், இது இந்தியாங்கிற இந்த ஜியாகிரபிக்கல் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், அவர்கள் அவ்வளோ பேருக்கும் சமமான உரிமை அப்படின்னு சொன்னார். அந்த கான்செப்டை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகிற வரைக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து கிடையாது. ஓகே, அதை விட்டு மீறும் பொழுது நிச்சயமாக இங்கேயும் ஒரு பாசிசம் வருவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும். ஓகே, நீங்கள் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அஸ் அ ஹோல்டே ஒரு கண்ட்ரியாக எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு கவர்மெண்ட்ஸ் வந்து டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெரியுதையா? ஸோ உலக அளவில் இதை பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? கண்டிப்பாக, இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம், நிறைய விஷயங்கள் நமக்கே கூட தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உலக அளவில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, பிகாஸ் உலக அளவில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறாங்க, உலக அளவில் இந்த ஜனநாயகம் அப்படின்றது எப்படி பார்க்குறாங்க, அது இப்போ எப்படி நிலவுது? நீங்கள் வந்து இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து நீங்கள் இதை விட ஒரு அட்வான்ஸ்டு ஒரு ஜனநாயகங்கிறது இருக்குது, ஒரு ஜனநாயக உணர்வுங்கிறதெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் எந்த நாட்டிலுமே முழுமையான ஜனநாயகம் வந்துட்டா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டால், இந்த நீங்கள் கிரேக்க ரோம குடியரசுன்னு சொன்ன பாருங்கள், அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எமர்ஜென்சி பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் கையில் வச்சுட்டு தான் இருக்குது. எமர்ஜென்சி பவர்ஸ் அப்படின்னா நெருக்கடி நிலையை அறிவிக்கக்கூடியது. அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை ஆள முடியாது, அதனால் நாங்கள் சில உரிமைகளை மறுக்கிறோம்.
அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து உரிமைகளை அடிப்படை உரிமைகளை மறுக்கக்கூடிய சட்டங்களை இயற்றுவதற்கு வழி எல்லா நாடுகளையும் இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து சுதந்திரம் அடைஞ்ச அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அந்த மாதிரி சட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. மிசான்னு சட்டம் இருந்துச்சு, எஸ்மான்னு ஒரு சட்டம் இருந்துச்சு, இன்றைக்கி அஃப்சா சட்டம் இருக்குது. அந்த அஃப்சா சட்டத்தை இது தான் இன்றைக்கி வந்து அஸ்ஸாமில் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் இன்றைக்கி நடைபெற்றிருக்கு. அப்புறம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் இப்போ குண்டர் சட்டம் இருக்குது. இந்த சட்டங்கள் மூலமாக நம்முடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுது. அப்போ வந்து நீங்கள் ஜனநாயகத்துக்கான குறைங்கிறது ஏற்படுது. உலகெங்கிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து நீங்கள் செப்டம்பர் 11 பிறகு, அதாவது நீங்கள் 2001 செப்டம்பர் 11 பிறகு பயங்கரவாதம்ங்கிற பெயரில், அந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டங்கள் அப்படிங்கிற பெயரில் குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய முயற்சிகள்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. இது ஜனநாயகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்து. ஆனால் ஏற்கனவே ஒரு ஜனநாயகத்திற்கு பழக்கப்பட்டு விட்ட மக்கள் இந்த ஆபத்தை முறியடிப்பாங்கன்னு நம்ம உறுதியாக நம்பலாம். நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஒருத்தருக்கு வந்து ஃப்ரீடம் ஒன்றை காமிச்சிட்டோம்னா திருப்பியும் அவர்கிட்ட அதை பறிக்க முடியாது. ஏன்னா அந்த வேட்கையை வந்து அவங்க கிட்ட இருந்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஐயா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரௌடை வந்து ஃபுல்லாக எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிட முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு பெரிய குரூப்பை வந்து யாராலையும் ப்ளீஸ் பண்ணிட முடியாது. ஒரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐடியா கொடுத்தனா அதில் இருக்க எல்லாருமே அதில் வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சில குழப்பங்கள்னால சில சிக்கல்னால ஜனநாயகமே தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா, சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? நிச்சயமாக வந்து ஜனநாயகமே தப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப இதை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களுடைய கருத்து தான் அது. ஜனநாயகத்து இல்லை அப்படின்னா அதற்கு மாற்று என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். மாற்று என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அடக்குமுறை தான். அப்போ வந்து ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுறது தான். அது வந்து இன்னும் மோசமான ஒரு நிலைமை கெட்டு செல்லுங்கிறது மாத்திரம் இல்லை, மனிதனை மனிதனாக வைப்பதற்கான சூழலையே அது அழிச்சிடும். ஓகே, அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து ஜனநாயகத்துக்கு சிறந்த மாற்று என்பது கிடையவே கிடையாது. ஜனநாயகத்தில் வரக்கூடிய கோளாறுகளை ஜனநாயக முறையில் தான் அது களையணும். ஓகே, அதற்கு அரசியல் சட்டங்கள் இருக்குது, குற்ற செய்வர்களை தண்டிப்பதற்கு வழிமுறைகள் இருக்குது, அதற்கான நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள் மூலமாக சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படலாம். அதிலிருந்து ஏதேனும் அரசாங்கமே தவறு செய்யும் பொழுது அதை எதிர்த்து கேட்பதற்கான ஊடகங்கள் இருக்குது. ஓகே, அல்லது வந்து நீங்கள் வந்து பாராளுமன்றம் சட்டமன்றம்லாம் இருக்குது, மக்களுடைய போராட்டத்திற்கு வழிமுறைகள் இருக்குது. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஜனநாயகங்கிறத பொறுத்த மட்டும் இதை வந்து நீங்கள் பாராளுமன்றம் அரசாங்கம்ங்கிறதோடு நின்று போகலை. மக்கள்ங்கிறதும் ஒரு மிக முக்கியமான அங்கம். எனவே இதில் வந்து போராட்டம் என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. மக்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராட்டங்கள் நடத்துவது அப்படிங்கிறதும் தங்கள் கோரிக்கைகளை பரப்புவதற்கும் ஜனநாயகத்தில் உரிமை உண்டு. இப்போ அந்த வகையில் வந்து மக்களுடைய போராட்டங்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் ஜனநாயகத்தில் ஒரு பங்கு இருக்குங்கிறதுனால பிரச்சனைகளை அதன் மூலமாக தீர்த்து கொள்ள முடியும். ஓகே, ஒரு கியூரியாசிட்டியில் கேட்கக்கூடிய ஒரு பேசிக் க்வெஸ்சன் தான் அது. ஸோ ஒரு எங்கே பற்றி தெரிஞ்சுக்கிட்டா எங்கே பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெமோக்ரஸி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். இதே இதை தவிர்த்து ஒரு முறை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம உலகத்தில் சில கண்ட்ரீஸ்லாம் இயங்கிட்டுருக்கு அப்படின்னா இதை சொல்லலாம்? அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் ஜனநாயகத்துக்குள்ளேயே நம்ம தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள் இருக்குது. இப்போ ஜனநாயகத்திற்கான மாற்று, ஜனநாயகம் இல்லாமலே ஒரு நாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வேணா சிங்கப்பூர் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சிங்கப்பூருக்குள்ளே போய் பார்த்தால் தான் தெரியும் அங்கே வந்து எந்த அடிப்படையான ஜனநாயகமும் மக்களுக்கு கொடுக்கப்படலன்னு சொல்லி கரெக்டாக சொன்னீங்க. எங்களோட கார்டியன் ஸ்டேட் வந்து அந்த கான்செப்ட் இப்போ எந்த அளவுக்கு வரவேற்றுட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி தான் அடுத்ததாக இருந்ததுக்கான பதில் நீங்களே சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. மனிதனை பொறுத்த மட்டும் வந்து அவனுக்கு வந்து நான் முன்பே சொன்னது மாதிரி வந்து வெறும் வாயும் வயிறு மாத்திரம் உள்ளவன் அல்ல. அவனுக்கு வந்து அதுக்கு மேலேயும் வந்து அவனுடைய தேவைகள் இருக்குது. அவனுக்கு வந்து நீங்கள் வந்து அவனுக்கு இலக்கியம் தேவைப்படுது, அவனுக்கு வந்து நீங்கள் வந்து கலைகள் தேவைப்படுகின்றன, அவனுக்கு வந்து நீங்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை மிக மிக அடிப்படையாக தேவைப்படுது. அதை பறிச்சுட்டு நீங்கள் வந்து அவனுக்கு எந்த வசதிகள் செஞ்சு கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஈடாக இருக்க முடியாது. எனவே ஜனநாயகத்திற்கு ஈடு வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி என்பது ஜனநாயகத்தை பதிலாக வந்து உட்கார முடியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னைக்கு வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நான் இருக்கிறேன், அதை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நான் நிறைய இடங்களை ஆன்சராக வேணா அதை காட்டியிருக்கலாமே தவிர இன்றைக்கி தான் வந்து அதை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம்யா. இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்த ஹோல் வேர்ல்டுக்கே வந்து டெமோக்ரஸி வந்து எவ்வளோ சூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெளிவுபடுத்துனீங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்ட்டே. இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. இயற்கை வந்து
நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்த இயற்கை மழை சீசன் வேறு வந்துட்டுருக்கு, ரெயின்லாம் ரெயின் வாட்டர் வேறு நம்ம சேமிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இன்னும் nature.org அப்படிங்கிற நல்ல வெப்சைட் சொல்லிட்டீங்க, நல்ல வெப்சைட்லாம் சொல்லிட்டோம், அப்படி ஒரு நல்ல இமெயில் ஐடியும் சொல்லிட்டீங்கன்னா feedback@pudiyugam.tv அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை வந்து நீங்கள் அனுப்பலாம். ஒருவேளை என்கிட்ட வந்து இன்டர்நெட் வசதி இல்லை அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் வரும்? புது விஷயங்களோட